நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா வணக்கம். பாவக சுபத்துவம் மற்றும் கிரக சுபத்துவம் இதில் எது நிரந்தரமானது? பாவக சுபத்துவம் நிரந்தரமானதா, கிரக சுபத்துவம் நிரந்தரமானதா, எது தசாபுக்தியில் மட்டும் இயங்கக்கூடியது? ஜோதிடம்ன்றதே அடிக்கடி காம்பினேஷன் சொல்லிட்டேன். நீங்க கேட்கிற கேள்வி பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம். முதலில் அனைத்துமே காம்பினேஷன்ஸ்னுடைய அடிப்படையில் தான் இருக்கு. எல்லாமே தேவை என்பது தான் உண்மை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை ஒரு மாட்டு வண்டிக்கோ அல்லது ஒரு ஸ்கூட்டருக்கோ, ஒரு பைக்கு ஸ்கூட்டரு, நான் உங்களை திருப்பி கேட்குறேன். ஒரு பைக், நீங்கள் கண்டிப்பாக ஒரு டூ வீலர் வச்சுருப்பீங்க. இந்த டூ வீலர் நீங்கள் வைத்திருக்கின்ற பைக்குக்கோ ஸ்கூட்டருக்கோ முன் சக்கரம் முக்கியமா பின் சக்கரம் முக்கியமா அப்படின்னு நான் உங்களை கேட்டால் அது எவ்வளவு ஒரு நகைப்பற்குரியதாக இருக்குமோ அதே போன்றது ஒரு கேள்வி தான். பாவக சுபத்துவம் முக்கியமா, காரக சுபத்துவம் முக்கியமா? முதல்ல பாவக சுபத்துவம் என்பது என்ன? பனிரெண்டு பாவகங்கள் இயங்குகின்ற ஒரு ஒருவன் தான் மனுஷன். அடிக்கடி நான் சொல்வதைப் போல ஒரு மனிதன் லக்னத்தில் உள்ளே நுழைந்து பனிரெண்டாம் வீட்டின் வழியாக வெளியேறுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லக்னத்தில் பிறக்கின்ற மனிதன் பனிரெண்டாம் வீட்டில் இறக்கிறான், வெளியேறுகிறான். அப்போ அந்த பனிரெண்டாம் வீடு, பனிரெண்டு வீடுகளில் எந்த எந்த வீடுகள் சுபத்துவமாக இருக்கின்றதோ அந்த வீடுகளின் வழியாக அவனுக்கு இன்பங்களும், எந்த வீடுகள் பாவத்துவமாக இருக்கிறதோ அந்த வீடுகளின் வழியாக துன்பங்களும். நல்லா பாயிண்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி நான் இப்படி ஆழமாக விளக்கத்தை சொல்கிறதுக்காக இல்லை. சற்று ஜோதிடத்தை புரியாமல் ஆரம்ப நிலையிலிருந்து தான் கேட்டிருக்கிறீங்க இந்த கேள்வியை. ஆனால் இதை நான் வேறு விதமாக உங்களுக்கு புரியும்படியாக, உங்களுக்கு அது வந்து அந்த பாவக சுபத்துவம் ஆதிபத்தியம் புரியறும்படியாக சொல்கிறதுக்காக நான் அந்த கேள்வியை உபயோகப்படுத்திக்கிறேன். மனிதன் லக்னத்திலிருந்து பிறந்து பனிரெண்டு வீடுகளில் பனிரெண்டாவது வீட்டின் வழியாக இறக்கிறான். அந்த பனிரெண்டு வீடுகள், இப்போ இந்த பனிரெண்டு வீடுகளில் நீங்கள் கேட்டது பாவக சுபத்துவம் முக்கியமா கிரக சுபத்துவம் முக்கியமா, இந்த பனிரெண்டு வீடுகளில் எந்த எந்த வீடுகள், எல்லா வீடுகளும் சுபத்துவமாக இருக்காது, எல்லா வீடுகளும் பாவத்துவமாக இருக்காது. ஜோதிடம் அதனுடைய தளம் அது எப்படி நடக்குது? பனிரெண்டு வீடுகள் இருக்கின்றன, தரை. அந்த பனிரெண்டு வீடுகளை தரையில் ரூமாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, வானத்தில் ராசிகளாக நம்ம அதை இது பண்ணுறோம். அப்போ அந்த பனிரெண்டு வீடுகளின் மேல் ஒன்பது மனிதர்களோ கிரகங்களோ யாரோ ஒருத்தர் ஒன்பது பேர் உட்காந்து நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நடமாடுறதுல யார் யார், கீழே இருக்கிற வீடு சொகுசாக இருக்கா, பாவகம் சுபத்துவம், நடந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் நல்லா புஷ்டியாக நல்லா ஜம் ஜம்னு இருக்கிறானா, கிரக சுபத்துவம். பேசிக்காகவே ஜோதிடம் பனிரெண்டு பாவகங்களின் மீது ஒன்பது கிரகங்கள் அமர்ந்து இந்த பனிரெண்டு பாவகங்களில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற எந்த கிரகத்தின் தசாபுக்தி நடக்கிறதோ அந்த தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த மனிதன் சம்பவங்கள் நடக்க பெற்று இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறான். இதுதான் பேசிக்கு. இதில் மோகன்குமார், இதில் நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க, எது தசாபுக்தி நிரந்தரமானது, எது முக்கியமானது? எல்லாமே நிரந்தரம், எல்லாமே முக்கியம். ஆக ஒரு மனிதனுக்கு பாவக அடிப்படையில் எந்த பாவகம் சுபத்துவமாக, உதாரணமாக